ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அக்ஷயா விலாஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்று ஹரிவியாசரை பற்றி தெரிந்து கொள்வோம். வடமதுரா என்கிற புனித தலத்தில் ஹரிவியாசர் வசித்து வந்தார். பிறந்ததிலிருந்தே வேதம், சாஸ்திரம் போன்ற கலைகளில் தேர்ந்து விளங்கினார். பலரும் போற்றும் சிறந்த பண்டிதராக விளங்கிய அவர் எந்த நேரமும் மாலவனின் பக்தியிலேயே திளைத்து வந்தார். பண்டரிபுரம் மற்றும் பரந்தாமன் உறையும் க்ஷேத்திரங்களுக்கு யாத்திரை செல்லும் அடியார்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார். ஹரிவியாசரின் கல்வித்திறன் பற்றி கேள்விப்பட்டு நாட்டின் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் அவர்களிடம் வந்து கல்வி கற்க தொடங்கினர். அவரது குருகுலத்திலேயே நீண்ட காலம் தங்கி பல கலைகளை கற்று திரும்பினர். கல்வியை கற்பதோடு குருநாதரான ஹரிவியாசரின் அன்றாட செயல்பாடுகளுக்கு உதவியாகவும் இருந்து வந்தனர். தன் சீடர்களோடு அவ்வப்போது க்ஷேத்திரதானம் சென்று இறைவனை தரிசித்து திரும்புவது ஹரிவியாசரின் வழக்கம். அந்த வகையில் பூரி க்ஷேத்திரம் சென்று ஸ்ரீ ஜெகநாதரை தரிசித்த வேண்டும் என்று விரும்பினார் ஹரிவியாசர். எனவே ஒரு நாள் குறிப்பிட்ட சீடர்களை அழைத்து கொண்டு பூரி பயணமானார். அந்த நாளில் காட்டு வழி பயணம் என்பது மிகவும் ஆபத்தானது. இறைவனின் பரிபூர்ண ஆசியும் அனுக்கிரகமும் ஹரிவியாசருக்கு இருந்ததால் அவருக்கும் அவருடன் பயணப்பட்ட சீடர்களுக்கும் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படவில்லை. துஷ்ட மிருகங்கள் நிறைந்த வனத்தையும் சூரிய வெளிச்சமே நுழைய இடமில்லாத இருள் வனத்தையும் ஹரியின் திருநாமம் உச்சரித்தபடியே அவர்கள் கடந்து சென்றனர். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது வழியில் அழகான ஒரு கிராமத்தை கண்டனர். அங்கு ஓடும் ஆற்றின் அழகும் சோலைகளின் குளுமையும் வயல்வெளிகளின் ரம்மியமும் ஹரிவியாசரை மயக்கியது. எனவே தன் சீடர்களுடன் அங்கே சற்று ஓய்வெடுக்க விரும்பினார். அங்கு ஒரு காளி கோயில் இருந்தது. காளி கோயிலுக்கு அருகே ஒரு கூடாரம். அப்போது ஒரு கிராமவாசி தன் குடும்பத்தினருடன் காளி கோயிலுக்கு வந்து பொங்கல் வைத்து வணங்கினான். பிறகு தான் கொண்டு வந்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பெரிய கத்தியால் வெட்டி காளிக்கு பலி கொடுத்தான். வெட்டப்படும் போது அந்த ஆட்டுக்குட்டி எழுப்பிய மரண ஓலம் ஹரிவியாசரின் நிம்மதியையும் அமைதியையும் கெடுத்துவிட்டது. இதன் பின் தன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக விருந்து சாப்பிட்டு மகிழ்ந்தான் அந்த கிராமவாசி. வேதம் கற்ற பண்டிதரான ஹரிவியாசரால் இந்த உயிர் பலி அதிர்ச்சியிலிருந்து மீள முடியவில்லை. என்ன கொடுமை இது! பலியே வேண்டாம் என்று தெய்வம் அல்லவா இவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும்? இது போன்ற ஊரில் இருப்பது கூடாது. இந்த வினாடியே இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்து எழுந்தார். இங்கிருந்து புறப்படுமாறு தன் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்த ஹரிவியாசர் பண்டிதர் ஒருவர் தன் சீடர்களுடன் ஆலயத்துக்கு அருகில் தங்கியதை கண்டு பெரிதும் மகிழ்ந்திருந்தாள் காளி. இப்போது திடீரென்று அவர் மனம் வருத்தப்பட்டு புறப்பட்டு செல்வதை காளி விரும்பவில்லை. எனவே ஹரிவியாசரின் எதிரில் மிகுந்த வினயத்துடன் சென்று நின்றாள் காளி. கற்றறிந்த அந்தனரே, என் ஆலயத்துக்கு வந்துவிட்டு இப்படி கோபத்துடனும் பசியுடனும் தாங்களும் தங்கள் சீடர்களும் செல்வது எனக்கு மன வருத்தத்தை தருகிறது. மதியம் உச்சிக்காலம் முடிந்ததும் ஆலயத்திலேயே அமுது உண்டுவிட்டு தாங்கள் செல்லலாமே என்றாள். காளியின் கோரிக்கையை ஹரிவியாசர் ஏற்கவில்லை. தேவியே, நீ துஷ்ட தேவதை யாகத்தான் இருக்கிறாய். உனக்கு படைத்த சர்க்கரை பொங்கலையும் ஏற்றுக்கொள்கிறாய். சாதுவாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டியையும் பழி வாங்கி கொள்கிறாய். இதுவா உன் வாஞ்சை? உனக்கு பழியில் இஷ்டம் என்றால் அதில் நீ சுகப்படு. வேண்டாம் என்று சொல்வதற்கு நான் யார்? இங்கே ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். என் மனம் விரும்பாது. அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கும் போது அது கத்திய நாரச ஒலி இன்னும் என் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
என்று நடுக்கத்துடன் சொல்லி காதுகளை பொத்தி கொண்டு சீடர்களுடன் நகர ஆரம்பித்தார். ஹரிவியாசரை விடாமல் தொடர்ந்து வந்தாள் காளி. பண்டிதரே, தயவு செய்து நில்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சாந்தமாக கேட்டாள். ஒரு வினாடி அப்படியே நின்றார் ஹரிவியாசர். உயிர் பலியை இனி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எனக்கு நீ சத்தியம் செய்து தர வேண்டும். அப்படி ஒரு உறுதியை எனக்கு தந்தாய் என்றால் இங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு செல்வேன் என்றார். காளியும் மகிழ்ந்தாள். ஹரிவியாசர் கேட்டபடியே வாக்குறுதி கொடுத்தாள். அவர்கள் அனைவரையும் தன் கோயிலுக்கு கூட்டி வந்தாள். எல்லாரையும் அமரச் சொன்னாள். ஆடு பலி கொடுத்ததால் ஆசாரம் கெட்டுப்போன தன் சந்நிதியை தானே சுத்தம் செய்தாள். ஹரிவியாசரும் அவனது சீடர்களும் உணவு தயாரிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கொடுத்தாள் காளி. உணவு தயாரானது. சுத்தமான வாழை இலையில் அனைத்தையும் காளியின் திருச்சன்னதி முன் வைத்து அவளுக்கு நைவேத்தியம் செய்தார் ஹரிவியாசர். அன்னையே நேரில் வந்து இவர்கள் சமைத்த உணவை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ந்தாள். ஹரிவியாசர் மற்றும் அவரது சீடர்களின் உபசரிப்பில் நெகிழ்ந்த காளி அவரை பார்த்து, இன்னும் சில நாட்கள் தாங்களும் சீடர்களும் இங்கே தங்கி செல்ல வேண்டும் என்றாள். உன் வேண்டுகோளின்படி தங்குகிறேன். ஆனால் அதற்கு முன்னதாக இனி உன் சந்நிதியில் உயிர் பலி நேரவே கூடாது என்று இந்த நாட்டு மக்களுக்கு நீ உத்தரவு போட்டு விட வேண்டும். அதுதான் குடிமக்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது என்றார் ஹரிவியாசர் பூரிப்பாக. இதை அப்படியே ஏற்றுக்கொண்ட காளிதேவி அன்று இரவு அந்த பிரதேசத்தை ஆட்சி செய்த மன்னனின் கனவில் தோன்றி, இனி எனக்கு யாரும் உயிர் பலி கொடுக்கக்கூடாது, ஆடு கோழிகள் என் ஆலயம் அருகே எடுத்து வரவும் கூடாது, எனக்கு சைவப்படையல் தான் சந்தோஷம் தரும், இது என் உத்தரவு என்று கூறினாள். அரசனும் மறுநாள் காலை இதை பொதுமக்களுக்கு அறிவிக்கச் செய்தான். ஆடும் கோழியும் பலியிடப்பட்ட அந்த காளியின் ஆலயத்தில் சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கல் படையலும் மணத்தது. காளியின் உத்தரவை அரசன் முதற்கொண்டு குடிமக்கள் அனைவரும் மதித்தனர். காளிதேவியின் இத்தகைய மனமாற்றுதலுக்கு காரணமானவர் ஹரிவியாசரே என்பதை அறிந்த அவரை தன் சபைக்கு வரவழைத்தான். உரிய ஆசனம் தந்து அவரை அமர வைத்து கௌரவித்தான். உயிர் பலிவிடும் விதத்தை முற்றிலுமாக தன் தேசத்தில் ஒழித்தமைக்காக ஹரிவியாசரை பாராட்டினான் மன்னன். இத்தனை சிறப்பு வாய்ந்த ஒரு பண்டிதர் தேசத்தில் சிறிது காலம் தங்கி செல்ல வேண்டும். காளியே, உங்கள் பேச்சை கேட்க வைத்து விட்டீர்கள், உங்களது ஆலோசனை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தன் தேசத்தில் சில நாட்கள் தங்குமாறு வேண்டுகோள் வைத்தான். ஹரிவியாசரம் இதற்கு சம்மதித்தார். அதன் பின் அவரும் அவரது சீடர்களும் தங்குவதற்கு ஒரு மடம் கட்டி கொடுத்தான். பூரி ஜெகநாதர க்ஷேத்திரம் செல்லும் பக்தர்கள் இந்த வழியாகத்தான் செல்வர். அத்தகைய பக்தர்கள் அனைவரும் தங்களது யாத்திரையின் போது ஹரிவியாசரின் மடத்தில் தங்கி உணவருந்தி ஓய்வெடுத்து சென்றனர். ஓராண்டு காலத்துக்கு இந்த மடத்தில் தங்கியிருந்த ஹரிவியாசர் அதன் பின் பூரி க்ஷேத்திரம் புறப்படலானார். மன்னனும் காளிதேவியும் அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்தனர். சீரர்களும் குருநாதரை பின்தொடர்ந்து பயணித்தனர். பூரியில் ஸ்ரீ ஜெகநாத பெருமாளை தரிசித்தார் ஹரிவியாசர். பிறகு பிருந்தாவனம் சென்று அங்கும் பரந்தாமனை தரிசித்தார். பிறகு வடமதுராவை அடைந்தார். ருக்மிணி சமேதராக பகவான் அவருக்கு காட்சி தந்து, நீயே தங்கியிருந்து எம் பக்கத்தில் திளைப்பாயாக என்று கூற, மன மகிழ்ச்சியுடன் தம் சீடர்களுடன் வடமதுராவில் நிரந்தரமாக தங்கினார் ஹரிவியாசர். தினமும் பகவான் நாமத்தை ஜபம் செய்து நாம சங்கீர்த்தனம் இசைத்து தரிசனத்தில் திளைத்திருந்தார். ஒரு தினத்தில் பூலோக வாழ்க்கையில் இருந்து விடை பெற்று பகவானின் திருவடிகளில் கலந்தார் ஹரிவியாசர். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.